அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இந்தியா ஆஸ்திரேலியா இடையே எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது ஏழு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இருக்குது இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இராணுவ படைத்தளங்களை பரஸ்பரம் இரு நாடுகளும் பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாக இருக்கிறதா சொல்லிருக்காங்க இது தவிர மிச்சம் ஆறு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாக இருக்குது உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம் உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம் ஜூன் ஐந்து ஸோ ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா பயோடைவர்சிட்டி சமீபத்தில் காலமான பாசு சட்டர்ஜி எந்த துறையைச் சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான பாசு சட்டர்ஜி எந்த துறையைச் சேர்ந்தவர் சினிமா ஸோ சினிமா துறையைச் சேர்ந்தவர் தான் இந்த பாசு சட்டர்ஜி அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு இந்தி திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் பல தேசிய விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறாரு இவர் சமீபத்தில் காலமாயிட்டார் ஒளிரும் தமிழ்நாடு தொழில் மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார் ஒளிரும் தமிழ்நாடு தொழில் மாநாட்டினை தொடங்கி வைத்தவர் யார் பழனிச்சாமி அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் ஒளிரும் தமிழ்நாடு தொழில் மாநாட்டினை வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க எங்கே தொடங்கி வச்சாங்க அப்படின்னா சென்னையில் இது எந்த கூட்டமைப்பு சார்பில் நடைபெறுகிறது அப்படின்னா இந்திய தொழிலக கூட்டமைப்பு சார்பில் இந்த ஒளிரும் தமிழ்நாடு தொழில் தொழில் மாநாடு வந்து நடைபெறுகிறது ஐநா அவையால் அங்கீகரிக்கப்பட்ட அமைதிக்கான வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான தொண்டு நிறுவனம் சார்பில் ஏழை மக்களின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஐநா அவையால் அங்கீகரிக்கப்பட்ட அமைதிக்கான வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான தொண்டு நிறுவனம் சார்பில் ஏழை மக்களின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் நேத்ரா ஸோ நேத்ரா தான் ஐநா அவையால் அங்கீகரிக்கப்பட்ட அமைதிக்கான வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான தொண்டு நிறுவனம் சார்பில் ஏழை மக்களோட நல்லெண்ண தூதராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்க நம்ம தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாணவின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இவங்க அப்பா வந்து ஒரு முடித்திருத்தும் தொழிலாளி இவங்க இவங்களோட படிப்புக்கு சேர்த்து சேர்த்து வச்சுருந்த ஒரு ஐந்து லட்சம் பணத்தை வந்து இவங்க அந்த கோவிட் நைன்டீனுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பிரதமர் கூட மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் இவங்கள பாராட்டி பேசியிருந்தாங்க சரிங்களா நேத்ரா பேர் மகளிர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆசிய கால்பந்து போட்டியை நடத்த உள்ள நாடு எது மகளிர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆசிய கால்பந்து போட்டியை நடத்த உள்ள நாடு எது இந்தியா ஸோ இந்திய நாடு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கான ஆசிய கால்பந்து போட்டி மகளிருக்கான ஆசிய கால்பந்து போட்டியை வந்து நடத்த இருக்கிறாங்க அதாவது ஏஎஃப்சி உமன்ஸ் ஏஷியன் கப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஎஃப்சி உமன்ஸ் ஏசியன் கப் ஏஎஃப்சி ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாகர் வேன் ஸ்கீம் சம்பந்தப்பட்ட ஒன்றை தேர்ந்தெடு நாகர் வேன் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒன்றை தேர்ந்தெடு நாகரில் நகர் ஸோ நகர்ப்புற காடுகள் சரிங்களா நகர்ப்புற காடுகளை மேம்படுத்துறதுக்காகத்தான் இந்த நாகர் வேன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒன்று மத்திய அரசு தொடங்கியிருக்கிறாங்க அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ள அடுத்த ஐந்து ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட இருநூறு நகர்ப்புற காடுகளை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகர் வெயின் ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க துளிப் என்பதன் விரிவாக்கம் என்ன துளிப் என்பதன் விரிவாக்கம் என்ன தி அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தி அர்பன் லேர்னிங் இன்டென்சிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தான் இந்த துளிப்போட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ச் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி அப்புறம் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் இந்த ரெண்டு அமைச்சகம் ப்ளஸ்ஸு ஏஐசிடிஇ இவங்கெல்லாம் இணைந்து இந்த துளிப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க சரிங்களா இது என்ன அப்படின்னா கிராஜுவேட்ஸ் அதாவது கல்லூரி பட்டப்படிப்பை முடிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அதாவது வேலை கொடுக்குது சரிங்களா ஏஐசிடிஇ அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மேரா வேடன் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள யூனியன் பிரதேசம் எது மேரா வேடன் என்ற செயலியை அறிமுகம் செய்துள்ள யூனியன் பிரதேசம் எது ஜம்மு காஷ்மீர் ஸோ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம்னா மேரா வேடன் அப்படிங்கிற ஒரு ஆப்பு மொபைல் ஆப்பை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா சேலரி ட்ராக்கர் ஆப் சரிங்களா சேலரி ட்ராக்கர் ஆப் ஜம்மு காஷ்மீரோட துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா கிறிஷ் சந்திர முர்மு இவர் தான் இந்த ஆப்பை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு EY World Entrepreneur ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் யாருக்கு வழங்கப்பட்டது EY World Entrepreneur ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி யாருக்கு வழங்கப்பட்டது கிரண் மசுந்தார் சா கிரண் மசும்தார் சாவுக்கு தான் இ ஒய் Entrepreneur of ஆஃப் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொடுத்துருக்குறாங்க இது என்ன அப்படின்னா தமிழ் சொல்லணும் அப்படின்னா உலக தொழில் முனைவோர் விருது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான உலக தொழில் முனைவோர் விருது கிரண் மசூம்தார் சா இவங்க வந்து என்ன அப்படின்னா பயோ கான் பயோ கான் லிமிட்டட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சேர்மன் அப்படி சொல்லலாம் இந்த விருதை பெறும் மூன்றாவது இந்தியர் அப்படி சொல்லலாம் இந்த விருதை பெறும் மூன்றாவது இந்தியர் இவங்க வந்து ஒரு ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் போப்ஸ் வெளியிட்ட அதிக சம்பளம் பெறும் பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார் போப்ஸ் வெளியிட்ட அதிக சம்பளம் பெறும் பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியர் யார் அக்ஷய்குமார் ஸோ குமார் தான் இந்த போப்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிட்ட அதிக சம்பளம் பெறும் பிரபலங்கள் பட்டியில் இடம்பெற்றுள்ள இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எத்தனையாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி இரண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க ஐம்பத்தி இரண்டாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருப்போம் அந்த போர்ப்ஸ் வெளியிட்ட ஒரு நூறு விளையாட்டு வீரர்கள் அதிக சம்பளம் பெறும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் நம்ம விராட் கோலி வந்து நூறுக்குள்ளே வந்து வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா இவர் வந்து இந்த பிரபலங்கள் பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டாவது வந்து பிடிச்சிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா கிளி ஜென்னர் கிளி ஜென்னர் இவர் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறாங்க சரிங்களா அதிக சம்பளம் பெறும் பிரபலங்கள் பட்டியல் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃபோர்ப்ஸ் ஹண்ட்ரட் வேர்ல்ஸ் ஹையஸ்ட் பெய்டு செலிப்ரிட்டிஸ் பெய்டு celebrities இதில் தான் என்ன அப்படின்னா இந்த அக்ஷய்குமார் ஐம்பத்தி இரண்டாவது இடத்துல ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்தால் விராட் கோலி வந்து வருவாங்க சரிங்களா இதோட இன்றைய நடப்புகள் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி